சென்னை அடுத்த ஆவடியில் ரயில் முன் பாய்ந்து பாலிடெக்னிக் மாணவர் தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம். செந்தில் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். ஆவடி ரயில் நிலையத்தில் கல்லூரி மாணவர் ஒருவர் ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. ஆவடி அடுத்த திருண்டூர் சேர்ந்த கோதண்டபாணியினுடைய மகன் ஆவடி அடுத்த திருமண வாயிலில் பாலிடெக்னிக்கில் 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். இன்று வழக்கம் போல செமஸ்டர் செய்து வந்த அவர் ஏற்கனவே கல்வி நிர்வாகம் அவருடைய செல்போனை பறிமுதல் செய்து வைத்திருந்த நிலையில் அதை கேட்க சென்றுள்ளார். அப்போது அங்கு வாக்குவாதம் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதில் கல்லூரி நிர்வாகம் செல்போனை தர மறுத்ததால் அதில் மனதில் உளைச்சலில் ஆவடி நிலையம் வந்த அவர் சென்னையிலிருந்து திருப்பதியிலிருந்து சென்னை செல்லக்கூடிய சப்தகிரி எக்ஸ்பிரஸ் வந்து பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இச்சம்பவம் இங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக கல்லூரி மாணவர் ஒருவர் செல்போன் தராதால் தற்கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செந்தில்.